ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் 4ல் யார் வில்லனாக வருவா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க தேனஸ் தான் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வேறு ஒரு வில்லனும் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரெட்ஸ்கல் வருவாரோ? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் வேல் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நமக்கு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவிலே காமிச்சிட்டாங்க தேனஸை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவெஞ்சர்ஸ் 4ல் மட்டும் யார் ஜெயிச்சிருவா? அப்படி யாராவது ஜெயிச்சா அவங்க தானே பெரிய ஆளாயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேப்டன் மார்வல் வராங்க, தேனஸை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ தேனஸ்க்கு இருக்கிற மரியாதை போயிடுமே. ஸோ காமிக்ஸ்லையும் சரி சினிமாட்டிக்கிலும் சரி தேனஸை ரொம்பவும் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. சரி, அப்போ அவெஞ்சர்ஸ் 4ல் ஒருவேளை தேனஸ் வரல அப்படின்னா யார் வில்லனாக வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ஸ்கல் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்ஃபினிட்டி வாரில் ஒரு சீனில் மட்டும் ரெட்ஸ்கல்லை காமிச்சிட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வார்மேரில் ரெட்ஸ்கல் தப்பிச்சாரா, இல்லை அங்கேயே இருக்காரா, இல்லை அவருக்கு தேனஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாரா, எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக முடிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த 32 நிமிஷம் வீடியோவில் அதுவும் வருமானதும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், தேனஸ் சொடக்கு போட்டு பாதி பிரபஞ்சத்தை அழிச்சிட்டு எங்கே போய் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டைட்டனில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ டைட்டனில் உட்காந்துருக்காருன்றது 100% ஷுர் தான். அது நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க. பட் அங்கே ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட் லைஃபுக்கு போய் உட்காந்துட்டப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ட்டில் நான் சொன்னேன். நிறைய பேருக்கு அது பிடிக்கல, சான்ஸே இல்லை பாஸ்ட் லைஃபுக்கு ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சண்டை போட்டிங்க. நானும் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் ஏன் பாஸ்ட் லைஃபுக்கு போயிருப்பாருன்னு சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா டைட்டனே அழிஞ்சு போச்சு, அங்கே எதுவுமே இல்லை, பச்சை பசேல்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம தேனஸ் உட்காந்துட்டுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே வயல்வெளியாக செடி அது இது நிறைய இருந்தது, ஒரு பில்டிங் கூட இருந்தது. ஸோ காமிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேனஸ் இந்த வேலையை முடிச்சுட்டு அதாவது பிரபஞ்சத்தை அழிச்சிட்டு தேனஸ் ஃபார்ம் ஹவுஸ் ஆஃப் டைட்டன் அப்படின்ற இடத்துல போய் உட்கார்றாரு. அதாவது அவரோட வீடு தான் விவசாயம் பண்ணுற இடம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் வேலை முடிஞ்சிச்சுப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேனஸ் போய் விவசாயம் பண்ணுறாராம் காமிக்ஸில். ரொம்ப காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இது உண்மை, இது காமிக்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை முடிச்சிட்டாரு, அவர் வந்து இந்த வேலையை செய்ய நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதேமாரி ஒரு இடத்துல தான் உட்காந்துட்ருக்காரு. காமிக்ஸில் எப்படி உட்காராரோ, எங்கே உட்காராரோ, அதாவது இன்ஃபினிட்டி கான்ட்ராக்ட் இல்லாமல் அதேமாரி தான் தேனஸ் படத்துலேயும் உட்காந்துட்ருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, தேனஸ் தன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இதை விட்டு ஒதுங்கி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேனஸ் வந்து கமோராக்காக ஃபீல் பண்ணி கமோராவை திரும்பவும் எழுப்புறதுக்காக போகலாம். ஏன்னா வார்மேர் அப்படின்ற பிளானெட்டில் கமோராவை வந்து பலி கொடுத்துட்டு தான், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் சோல் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ எனக்கு கமோரா வேணும் அப்படின்ற ஆர்வக்கோளாறில் அந்த இடத்துக்கு திரும்பவும் போய் சோல் ஸ்டோனை கொடுத்துட்டு கமோராவை கூட்டிகிட்டு வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி அங்கே போனால் ரெட்ஸ்கல் கண்டிப்பாக டீல் பேசுவான் தேனஸ்கிட்ட. லாஸ்ட் டைம் நீ வரும்போது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிற, இந்த இன்ஃபினிட்டி கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நான் என்னோட இன்னொரு வீடியோவிலும் சொல்லியிருந்தேன், அல்ட்ரான் வரவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அல்ட்ரான் இன்னும் சாகலை. ஓகே, அப்படி அல்ட்ரான் வந்தால் கண்டிப்பாக அந்த இன்ஃபினிட்டி கான்ட்ராக்டை நம்ம ரெட்ஸ்கல் கிட்ட கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? அது நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும். என்னால் கெஸ்ஸிங் தான் சொல்ல முடியும், பட் படம் எப்படி போகும், ஸ்டோரி எப்படி போகும்ன்றது டைரக்டர் தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று, அல்ட்ரான் அவெஞ்சர்ஸ் 4ல் வந்து நம்ம தேனஸ் கிட்டேருந்து அந்த காண்ட்லெட்டை திருடிட்டு போய் ரெட்ஸ்கல் கிட்ட கொடுத்து ரெட்ஸ்கல் ஒரு பெரிய வில்லனாக வரலாம். அப்போ தான் வந்து நிறைய பேர் சாகவும் வாய்ப்பு இருக்குது. தேனஸ்லாம் யாரையும் சாவடிக்க மாட்டான், இதாங்க உண்மை. ஏன்னா அவன் வந்து இந்த பாதி பிரபஞ்சத்தை அழிச்சதுக்கே வந்து ஃபீல் பண்ணவன். ஸோ படத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நிறைய இடத்துல அடிச்சிருப்பான். 5 இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சுருக்கும் போது கூட அவன் யாரையுமே சாகடிக்கல, சாகடிக்கணுன்ற எண்ணமும் அவனுக்கு கிடையாது. ஒரு வில்லங்கிட்ட நான் இதை கொடுத்தா நீ இதை விட்டுருவியா அப்படின்னு கேட்டால் வில்லன்லாம் செய்ய மாட்டான். நான் அந்த ஸ்டோனை கொடுத்துட்றேன் அயன்மேனை உயிரோட விட்டுருனேன், அது ஒரு நல்லவன் தான் செய்வான், வில்லன் அதெல்லாம் செய்ய மாட்டான். ஸ்டோனையும் வாங்கிட்டு அயன்மேனையும் கொண்டுட்டு தான் போயிருப்பான் அவன் ஒரு வில்லனாக இருந்தால். ஆனால் அதை தேனஸ் செய்யலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேனஸ் ஒரு நல்ல கேரக்டர் தான். அவன் இதுலேருந்து ஒதுங்கி அல்ட்ரானுக்கிட்ட கான்ட்லெட் போய் அல்ட்ரான் மூலமாக நம்ம ரெட்ஸ்கல் கிட்டே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ரெட்ஸ்கல்ல நம்ம தேனஸ்கிட்ட டீல் பேசி அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அல்ட்ரான் வரவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹைட்ரா கிரியேட் பண்ணது தான் அல்ட்ரான். ஸோ அல்ட்ரான் யாருக்கு அடங்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஹைட்ரா டீமுக்கு அடங்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் அவெஞ்சர்ஸ் 4ல் கேப்டன் அமெரிக்கா இறந்து போக நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஒஃபிஷியலாக சொல்லலை,
ஒஃபிஷியலாக அவர் வெளியே போயிடுவாருன்னு தான் சொன்னாங்க. கேப்டன் அமெரிக்கா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரெஸ் மீட்டிங்கில் ஃபீல் பண்ணி அழுதுட்டார், கண்ணில் தண்ணி கூட வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கான்ற கேரக்டர் வேற எவனா நடித்தா கூட இவர் சந்தோஷமாக பார்க்கலாம், ஆனால் அந்த கேரக்டரே எடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஃபீலிங் வரும். ஸோ அவெஞ்சர்ஸ் 4ல் மோஸ்ட்லி கேப்டன் அமெரிக்கா இறந்து போக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்படி அவர் இறந்து போவார்னா அவரை கொள்வது நம்ம ரிஸ்கெல்லாம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பகை இருந்துகிட்டே இருக்குது. பகையை முழுசாக கூட முடிச்சிக்கலாம். அங்கேருந்து ரெட்ஸ்கல் நம்ம டெஸ்ராக் மூலமாக டெலிபோர்ட் ஆகிட்டான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ரெட்ஸ்கல் வர வாய்ப்பு இருக்குது. ரெட்ஸ்கல் வந்தால் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ரெட்ஸ்கலுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனையில் ரெட்ஸ்கலை அழிச்சிட்டு கேப்டன் அமெரிக்கா தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அமெரிக்காவும் எவனும் கொல்ல முடியாது. கேப்டன் அமெரிக்கா தன்னோட உயிரை பணையம் வச்சு எல்லாரையும் காப்பாற்றிட்டு இறந்து போக வாய்ப்பு இருக்கே தவிர, எவனோ வந்து இறங்கி கேப்டன் அமெரிக்கா கொண்டுட்டாரு, கேப்டன் அமெரிக்கா இறந்துட்டாரு அப்படின்ற கதை மோஸ்ட்லி வராது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனஸை தவிர வேறு வில்லன் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த வேறு வில்லனில் ரெட்ஸ்கல் இல்லை அல்ட்ரான் இவங்க ரெண்டு பேரும் வரவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது என்னோடய கெஸ்ஸிங் தான். யாரும் இதை பார்த்துட்டு கோவப்படாதீங்க, அப்படிலாம் வரமாட்டாங்க அப்படி இப்படின்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய தேரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.